அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வீட்டில் உள்ள தீய சக்திகளோட தொல்லை நீங்கிறதுக்கு செய்யக்கூடிய சில எளிய பரிகாரம் பார்க்க போகிறோம். பொதுவாக நமக்கு நம்ம வீட்டில் தீய சக்தி இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டில் நாலு மூளைக்கும் கல்லுப்பு போட்டு வைங்க. நாலு மூளைக்கு கல்லுப்பு போடுறதுனால அது உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை உள்ளே ஈர்த்து அதை நேர்மறை சக்தியாக உங்களுக்கு மாற்ற ஆரம்பிக்கும். அடுத்தது, உங்கள் உடம்புல ஏதாவது தீய சக்தி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துட்டு உங்கள் காலை ஒரு தண்ணியில் வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளார ராக் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை எடுத்து போட்டிங்கன்னா அந்த தண்ணி நார்மல் தண்ணியாகவே இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல எந்த ஒரு தீய சக்தியும் இல்லைன்னு அர்த்தம். இதுவே அந்த தண்ணி லைட்டாக கருப்பு கலரோ இல்லை வேறு ஏதாவது நிறம் மாறுச்சுனாவோ இல்லை கெட்ட வாசனை அந்த தண்ணியிலிருந்து வந்தாவோ கண்டிப்பாக உங்கள் உடம்புல தீய சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் உங்கள் வீட்டிலையும் துர்நாற்றம் வீசிகிட்டு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது அந்த மாதிரி அர்த்தம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுக்கும் சில பரிகாரம் பண்ணலாம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து கெட்ட நாற்றம் அடிக்குது, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் ஒரு ஆறு மணி நேரத்தில் உங்கள் வீடு முழுக்க சாம்பிராணி புகை போடணும். அந்த சாம்பிராணி தூபம் காட்டும் போது வீட்டில் உள்ள எந்த ஒரு இடத்தையும் விடவே கூடாது. அது போல் எல்லா மூலையிலையும் படுற மாதிரி புகை போட்டு புகை போடும்போது லக்ஷ்மி நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா பாகிமாம் உக்கர நரசிம்மா உக்கர நரசிம்மா உக்கர நரசிம்மா ராசிமாம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். இதை சொல்லி நீங்கள் தூப தீபம் காட்டும்போது உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவல் கெட்ட சக்தி கிடையாது. அதாவது ஒருத்தவங்க செய்வனை வச்சு ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் இந்த முறை உங்களுக்கு பயன்படாது. இந்த முறை போட்டும் உங்கள் வீட்டில் அந்த கெட்ட ஸ்மெல் வந்துட்டே இருக்குது, இல்லை அந்த கெட்ட ஸ்மெல்லுங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்று அழுகிற முட்டை மாதிரி இருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் அந்த ஒரு பன்னீரோட கலந்த ஒரு ஸ்மெல் உங்களுக்கு வரும், அந்த ஸ்மெல் மாதிரி இருக்கும். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதற்கு தகுந்த ஏதாவது ஒரு நல்ல மாந்திரிகரை பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. முதல்ல எந்த ஒரு மாந்திரிகராக இருந்தாலுமே எடுத்தோன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை பண்ண அந்த பூஜை பண்ணால் அவங்கள நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா எப்படி ஒரு டாக்டர் ஒருத்தவங்களுக்கு வைத்தியம் பண்ணும்போது சின்ன சின்ன டோஸ்லேருந்து மருந்து கொடுத்து ஆரம்பித்து கொண்டு போகிறாரோ அதே போல தான் மாந்திரிகரும் எடுத்தோன்னா ஒரு பெரிய லெவல் மாந்திரிகத்தை ஒருத்தவங்க வீட்டு மேலே பிரயோகம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன லெவல் மாந்திரிகம் தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தண்ணியில் உப்பு கலந்து தெளிங்கன்னு வாங்க, இல்லை இந்த மாதிரி தூவ தீபம் போட சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு விலகலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னு அவங்களால சொல்ல முடியும். உட்கார்ந்த இடத்துலேருந்து சொல்லக்கூடிய அளவு சக்தி நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது. அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இதுதான் பிரச்சனை அப்படின்னு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்பாங்க. அதனால அந்த மாந்திரிகரும் சரியான முறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது உங்களோட கடமையாக இருக்கும். மிக்க நன்றி.